தோங்கும் அண்ணல் போற்றி ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி Quarters of a century ago, I was born in the beautiful land of Kerala in a Syrian Christian family as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably failed. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijay Suri Combined has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள்.
சார் தமிழ் மொழி மேல உங்களுக்கு இவ்வளவு பற்று ஏற்பட என்ன சார் காரணம் என்னுடைய தாய் தான் நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே என் தந்தை இறந்துட்டேன் அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் ஒரே உறவு என்னுடைய தாய் தான் சார் இப்போ அவங்க எங்க இருக்காங்க நான் படிச்சதும் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிட்டதும் போதும் நினைச்சாங்களோ என்னவோ 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களே எங்க அப்பா கிட்டயே போயிட்டாங்க நீங்க மறந்திருந்த துயரத்தை நான் தான் நினைவுபடுத்திட்டேன் சாரி சார் நோ நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல என் தாயார் நினைவு என்னால மறக்க முடியாத ஒண்ணு காரணம் அது என் உணர்வோட கலந்துருச்சு நான் இப்போ ஒரு அனாதை சார் உங்களுக்கு தமிழ் தாய் துணை இருக்கும்போது நீங்க எப்படி சார் அனாதையா இருக்க முடியும் நன்றி அதெல்லாம் போட்டும் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கள்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் இரண்டரை கலந்து விவாதிக்கணும் மிஸ்டர் வாட்ஸ் யுவர் நேம் துரியோதன நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா ஓ தெரியுமே சார் சொல்லுங்க நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க பாடத்துல வருதுங்க சார்
மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துகிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயலுங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும், ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறதா புத்திசாலித்தம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தம் இல்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படும்ங்கிறத நீங்க உணர்றீங்களா? அத நான் ஒத்துக்கிறேன். ஹே சுரே. ஹாய். நிறுத்தப்போறதே இல்லை. சீக்கிரமா வந்துட்ட. இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. இல்லம்மா, எங்கம்மா அவசரமா போற? என்னையா இது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. ஐயா, முகெல்லாம் வாடி இருக்குது. ஐயா, என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணுமில்லப்பா. ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாம்மா, பாப்பா உட்காருமா. ஏம்மா, உனக்கு தலை வலிக்குதா? ஜரம் வரா போல இருக்குதம்மா. உனக்கு கைகார் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜரம் பார்க்கலாமா? ஆர்லிக் சாப்பிடுறியாமா? ஓவல்டீன் சாப்பிடுறியாமா? ஆர்லிக்ஸ் ஒன்னா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா? வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. அப்பா, இவர்தான் இங்க புது ப்ரொஃபசர் பா. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோவமா என்னவோ? இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லித்தாரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க? நான் வேண்டாம் நான் சொல்றேன் சார். இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா நான் கொண்டாரப்பா. சார், சாகுந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டஸ் இந்த நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்த விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரர் பிரம்மா கிட்ட வரவாங்கிற மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள் கிட்ட வரவாங்கினான். தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சால் நான் குண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதோ அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாஸ்டஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched a thousand ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of thousand stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour. Oh,
ஆயிரங்கள் சேர்ந்த அழகு நூலாயிரம் காலங்கள் வாழும் நிலவு முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்கு ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும் ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு தாட்சை என்பதா ஆப்பிள் என்பதா ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா நினைக்கின்ற நெஞ்சை நினைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு நூறாயிரம் காலங்கள் வாழும் நிலவு நான் முத்தம் தருவேன் உனக்காக அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன் ஓராயிரம் வைரங்கள் சேர்ந்த அழகு ஓராயிரம் காலங்கள் வாழும் நிலவு முன்னூறு கண் வேண்டும் நானூறு கை வேண்டும் சார் ஹெலன் சார் ஹெலன் சார் நான் சாரதா ஹெலன் இல்ல நான் என்ன சொன்னேன் நான் நாளைக்கு வரேன் ஏன் அழற லீவ் போட்டு போனோம் லீவ் போட்டா லவ் பண்ண போனோம் ஹலோ ஹலோ
ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர
முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்ட உலகே மாயம் வாழ்வே மாயம் நிலையேது நாம் காணும் சுகமே மாயம் ஐயோ இளங்கோ என்ன தேவதாஸ் படத்துல நானே சொல்ற பத மாதிரி பாத்துருக்கீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன நானே பேசிட்டு இருக்கணும் இல்ல நான் கேட்டுருக்கேன் என்ன பிரயோஜனம் வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன் அத கேட்டீங்களா பரவாயில்ல சுமாரா பாடு நானே சான்ஸா கேக்குறேன் இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரா விஸ்கி வச்சுட்டு பாடினாரே நம்ம பேசும்போது காபி வச்சிட்டாவது பேசுவோமே காபி ஓஹோ மன்னிக்கணும் விஸ்கியே வேணுமா அப்பா நீங்க சிரிச்சிட்டீங்க எனக்கு அது போதும் பொறுத்தியார் கஷ்டப்படுறத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது ஆமா உங்களுக்கு என்ன கஷ்டம் ஆகும் நான் எதுக்கா இருக்கேன் உங்களுக்கு என்ன விசாரம் நான் எதுக்கா இருக்கேன் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும் என்னால ஒண்ணும் முடியாது அது எனக்கு தெரியாதா இருந்தாலும் பொறுத்தியார்கிட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன் ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சிக்கல இரவு மஞ்சு தலகாணி இது ஒரு பாரமா மன பாரத்தை குறைச்சிக்கோங்க ஆமா இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க போஸ்ட் அனுப்பாதீங்க ஹேண்ட் டெலிவரி வேணும் சார் நான் அது விஷயமா சார் நான் அவட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன் உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல் வெரி குட் வெரி குட் என்ன சொன்னார் முடியாதுன்னு சொல்லிட்டார் முடியாதுடா தட் இஸ் ஃபாதர் அவர்தான் ஃபாதர் அது மட்டும் இல்ல சார் இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு சொல்லிட்டார் வெரி குட் ரொம்ப வேஷா போச்சு லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன் இதை விட வேற என்ன சார் வேணும் ஆமா நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ நான் ஒரு மாங்கா மடையா விதரணையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க காட்டா பண்ணாங்களே அதுக்காகவாவது அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ண வேண்டாமா ஆமா கமிங் டு தி பாயிண்ட் இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு காயில வச்சுங்க ஒண்ணு வெறும் காயிலும் இன்னொன்னு வந்து லவ் லெட்டர் அந்த சாரதா பொண்ணு வரும்பொழுது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னால அந்த வெத்து காயத்தை போடுங்க அந்த பொண்ணு அன்ப ஆசையா அப்படி குறிஞ்சி எடுத்தாள்னா மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருவா அந்த லெட்டரை பார்த்த உடனே மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா ஏமா நான் வெத்து காயம் போட்டிருக்கேன் இதுக்காக என் சத்தம் போட்டு பத்து பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்க தட்ஸ் ஆல் என்ன ஓஹோ பேண்டை நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சுது க்ளோஸ் இன்னைக்குதான் லாஸ்ட் டே நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா இதை போட்டுதான் ரெண்டு பேப்பர் ரெடி பண்ணிட்டோமா ஓஹோ உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே ஆச் இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமனாரா இல்ல தும்மனாரா மிஸ் இளங்கோ இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே ரெட்ட தும்மனா இருக்கட்டா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு இல்ல பியூனுகிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லு
பணக்காரதா இங்க நிக்காதே என்கிட்ட பேசாதே போயிடு சார் உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நேத்து நான் ஆசையா ஓடி வந்தேன் என்ன கண்டதும் உங்க முகத்தை திருப்பிட்டு போயிட்டீங்க உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேனே முடிய உன்னை சந்திக்கணும் பேசணுங்கிற ஆசையில வரல நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் காரணம் உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க ஏன் சார் இப்படி கொலை ஆயிட்டீங்க என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போதா என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல நான் வரேன் நில்லுங்க எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் உங்க அப்பா கொடுத்த லெட்டரா இல்ல நீ எழுதுன லெட்டரா என் நிலைமை எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க அனாவசியமா குழப்பிக்காதீங்க நான் முடிவா சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்னா என்னாலயும் முடியும் என்னங்க இது யாரா பாக்க போறாங்க யார் வேணாலும் பாக்கட்டும் எனக்கு கவலை இல்ல என்ன சொல்றீங்க நீ எனக்கு மனைவியாக போறேன் அதத்தான் உங்க அப்பா எழுதியிருக்க என்னடா கருதுற ஒரே வருத்தமா இருக்கிற என்னங்க இந்த வீட்டுல வர வர சந்தோஷமே இல்லாம போச்சு அம்மா என்னடா உம்முன்னு போறாங்க நீங்க என்னடா கம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது ஜம்முன்னு ஊரை பார்க்க போறேன் டேய் கருத இங்க வாடா சந்தோஷம் தானே வேணும் நான் ஒரு மந்திரம் போட்டனா சந்தோஷம் தானா வந்துடும் போடுங்க போடட்டுமா ஓ கிரீம் ட்ரீம் ஹரீம் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்பாவுக்கு தெரியாத சந்தோஷமா டேய் குழந்தை இளங்கோ சரியில்லடா ஏன் அப்படி சொல்றீங்க என்னடா யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும் சாரதா வாங்க ஏமா உன் ஆசைய நான் எப்படியும் நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசைய நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும் சொல்லுங்கப்பா செய்யறேன் சொல்லட்டுமா சொல்லிடுவேன் நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தா வாக்கணும் நீ ஏண்டா சிரிச்ச பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்ச டேய் குழந்தை பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது வாங்க தம்பி என்ன
சொல்லுடி, ராத்திரி எத்தனை மணிக்கு பெட்ரூமுக்கு போன? முதல்ல அவர் உன்ன என்ன செஞ்சாரு? உன் கைய பிடிச்சாரா இல்ல காலை பிடிச்சாரா? சொல்லுடி சொல்லுடி. ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை, உண்டானவோ சுகங்கள். ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை, உண்டானவோ சுகங்கள். மரியாதை ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறேன். என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? சாரா சொல்ற முடிவு தான் என் முடிவு. அதுக்குள்ள
அம்மா வீடு உள்ள எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பா பார்த்து வாங்கினதாச்சே, தப்பா இருக்குமா? மாப்பிள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாமா பார்த்து குடிசையில இருக்க சொன்னாலும் நான் இருக்க தயார். அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு நாள் பேச்சுக்கு நீங்க சொன்ன கிணத்துல கூட விழுவேன்னு விழுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? விழுந்தனே கால்ல. அப்பா வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீடு மட்டும் இல்லம்மா, சமையல் சாமான் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வாய் குருசியா சமையல் செஞ்சு இளங்கோ ஐயா காலேஜ்ல இருந்து வந்த உடனே ரெண்டு பேரும் லட்சணமா உட்காந்து. அது எப்படி முடியும் குழந்தை? நான் காலேஜுக்கு போக வேண்டாம். ஏமா, நீ படிச்சு முடிச்சிட்டு உத்தியோகத்துக்கா போற? நீ மாணவியாவும் இளங்கோ ஆசிரியராவும் ஒரே காலேஜ்ல இருந்தா அது மத்தவங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமா சொல்றது உண்மைதான். பாப்பா தனியா இருக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தை துணை. நீ உன்னை விட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே. அம்மா நான் போய் லட்சுமி அனுப்புறேன். பாப்பா லட்சுமி உம்முன்னு இருப்பா. நானே இருக்கட்டா? வாடா பாப்பா. பாப்பா காதல் பறவைகளே. சரி வாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நாம ஏன் நினைக்கிறோம்? மனிதர்கள் தான் அப்படி சாரதா, பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணுவாங்க. பறவைகள் அப்படி இல்லை, பலர் முன்னாடியே கூடி குலாவுறத நாம பார்க்கலாம். அதுக்காக நாமும் இங்கே இருப்போம் சொல்றீங்களா? வாங்க. அப்பா எங்க அப்பாவோட புத்திசாலி தனத்தை பாத்தீங்களா? என்ன, நீங்க ஒரு இலக்கிய ரசிகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சகுந்தலையோட சிலையை இங்க வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல சாரதா, அவர் புத்திசாலித்தனம். காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலையை படுக்க அறையில வச்சதுக்கு காரணம் அவளை மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா பயப்படாதே, அந்த துஷ்யந்தன் தெரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். இத பாத்தீங்களா? என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது இல்லை. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் அப்படி? ஏன்னா ஒரு அழகன், நல்ல கவிஞன், என் கணவன். உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும். உறவா
வந்தீங்க? பாப்பா புளித்துருது, பாப்பா புளித்துருது. எங்க நான் வரப்பவே சொல்லல. ஏமா? இல்லப்பா, ஸ்வீட். ஓ, ஸ்வீட்டா? ஏமா, மாப்பிளைங்கம்மா? காலேஜ் போயிட்டா. மாப்பிளை காலேஜ் போயிட்டா? உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? உன்ன எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் ரெண்டோட ஒண்ணு மூணா சேர போகுது. ஊடு கலங்கலாம் இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா நான் காபி கொண்டு வேண்டாமா? இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். அப்பா காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா புஸ்தகத்தை வச்சிட்டீங்க? அத நீயே வச்சுக்கமா. குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதே பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நொய்யா நச்சு நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே குழந்தை? அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போயிருக்கா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா இங்க மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா டிரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க. ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு, அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. ரெண்டு நிமிஷம் மேல இல்லன்னா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி அவ முழுகாம இருக்காளா உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பாத்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி சித்திக்கு காஃபி ஏதாவது குடிக்க? இல்லம்மா, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ உட்காருங்க சித்தி. என்ன விஷயம் நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாள். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியர பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியர்? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டி ஆடுற யோகமும், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. இந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன். எந்த ஜாதகத்துக்கு தாங்க குழந்தை இல்லை? ஆறாவதமான சத்ருஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுட்டான்.
உத்திரஸ்தானத்துல சனி நீச்சமாயிட்டான். யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்காங்க. சூன்யமா ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா சனி கேதுவ பாக்குறான், கேது ராகுவ பாக்குறான். இப்ப நாங்க யார பாக்குறோம்? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கர நாயருக்கு கதிவும். அடோ ஜாமன், எங்க குருவாயிரப்பா, எந்த இது கையில் கட்டு என்னிடத்தில்ஷ்மே இது புஷ்பம். உள்பாடையும் பூவும் வாங்கி கொடுக்கிற நீங்கள் பறஞ்சதை ஞான அறியினல்லோ. என்ன சேட்டம் கேட்டா? இன்னும் குறைச்சு வரணும்,
அம்மா இது பள்ளிக்கூடமா அட்ரஸ் தப்பி வந்துட்டு மாத்தியாரம்மா சாரே இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல வீடு தானே இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கதே நிதி வசூலா என்ன பர என்னது நீங்க யாரானோ அதுவே குழந்த வேணுமோ இது ஒன்னு விக்கிர குழந்தைகள மக்களே எல்லாம் உள்ள போய் கோ போய் கோ என்னடா என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல நீங்க சொல்றது எனக்கு புரியல இங்க வாடா தம்பி பேச்சில கொஞ்சம் மரியாதை வா நான் உங்களுக்கு என்னங்க தப்பா சொல்லிட்டேன் நீ என்ன சொல்வே நான் தம்பியா இவ்வளவு உள்ள ஓடி முட்டி அக்கறைக்கு தாய் இவள் யார் உங்களுக்கு அண்ணே மச்சலே தம்பியா தம்பி நான் நினைச்சே மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும் நடந்து போச்சு சங்கர்நாயன் முதலாளி மகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தையே இல்ல ஈஸ்வரி நீங்க நினைச்சா குழந்தை கொடுக்கலாம் நீங்கள் இந்த மனுஷனும் ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் குழந்தை கொடுக்குவோம் ஞானி அவரை கட்டியது இனி ஒரு தினம் அங்கே வரைஞ்சால் உதைகள் கேட்டோ நாராயணி உண்டாது இருக்கணும் நீங்களுக்கு அது மாதிரி ஆசை இருக்கோ ஞான் முடிவாய்த்து பறைந்தது இனி ஒரு தினம் அது மாதிரி நடந்தால் ஞான் நல்லதங்கள் மாதிரி என் குழந்தைகளை எல்லாம் கிணத்தில் தள்ளி ஞானும் குதிக்கும் இப்ப வேண்டாம் நாராயணி யார் ஒரு ப்ரொடியூசர் வந்தே என்ன ப்ரொடியூசரோ சினிமா பட எடுக்கிற ப்ரொடியூசரோ தாசாரே வெறும் வயிற்று நெல்லிக்க அளவு தன்னை சாப்பிட்டு வந்தால் கஷ்டம் தீரும் ரெட்டை குழந்தையாலும் பிறக்கும் கொடுங்க நாயர் இப்பவே கொடுங்க அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன் ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் दीवाना भूल कोई हम तेना हो जाए अवड़े இருக்கணும் प्रोड्यूसर सारे वो சாப்பிடணும் எனக்கு எதுக்குங்க இதெல்லாம் நீங்க அங்கனே எல்லாம் பரைய கூடாதல்லல்லோ அல்லல்லோ தா சாரே இது பாருங்க நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியே இவரை ஒரு குழந்தை மிண்டாந்திருக்கணும் என்ன இது சாவட்டி கழியும் அவளை என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கே ஒண்ணு இல்ல சித்தி சும்மாதான் உட்காந்துரு வீட்டுக்காரங்க காலேஜ் போயிருக்கு இப்படி வாமா சாரதா நீ கவலையெல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேம்மா இந்த நெய்ய நெல்லிக்க அளவுக்கு எடுத்து காலம் காத்தால வெறும் வயத்துல 15 நாளைக்கு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டேன்னா உடனே பலன் தெரிய ஆரம்பிச்சிருமா என்ன பலன் சித்தி கர்ப்பம் உண்டாகுமா என்ன சித்தி சொல்றீங்க அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா இத மந்திரவாதிய மந்திரிச்சு இன்னும் என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த நெய்யை சாப்பிட்டு நிறைய பேருக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கா நம்பிக்கையோட சாப்பிடணும்னு உங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிருக்காருமா சித்தி இந்த நெய்யை சாப்பிட்டு கர்ப்பம் உண்டாகுண்டா நம்ம வீட்டு லட்சுமிக்கும் வேலைக்கார குழந்தை வேலைக்கு கூட கருமை உண்டாகு சாரதா நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி ஏன் உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தையே பிறக்க போறது இல்ல ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா ராப்பகல எப்போ எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு நீ என்னடனா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டேன் சாரதா உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது எந்த கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு வழி உண்டுன்னு படிச்சவ உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை ஏமா நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம் சொல்லுமா சித்தி எங்களுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் நாளாச்சு ஆனா இதுவரைக்கும் என் கணவருக்கும் எனக்கும் சொல்லுமா உங்க ரெண்டு பேருக்கு தொடர்பே ஏற்படலையா கவலைப்படாதம்மா ஏமா
அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்க, நான் பக்கத்துல படுக்கலன்னா அவருக்கு தூக்கமே வராது சித்தி. ஏமா, இத பத்தி நீ அவரை ஒன்னும் கேட்கவே இல்லையா? கேட்கணும்னு எனக்கு தோணுது சித்தி. ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல. அவரால் முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பத்தி கூட நான் கவலைப்படல, ஆனா அவர் அவஸ்தப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் என் தலைவிதி. நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, இது நம்ம சாரதாவே அவ வாயானு என்கிட்ட சொன்னது. பாவி, யாசையில மண்ணள்ளி போட்டுட்டானே, என் மகளுடைய வாழ்க்கைய நாசம் ஆக்கிட்டானே. சத்தம் போட்டு பேசாதீங்க, யாராவது கேட்டா நமக்கு தான் கேவலம். இனிமே என்ன கேவலம் இருக்குது மீனாட்சி? அவதான் ஏங்கி ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே. என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் உள்ள போமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? ஊருக்கெல்லாம் பாட சொல்லி தெரியே, உனக்கா புரியல? உன்னை போல ஒரு நெஞ்செழுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. பெண்ணை பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்டை மறக்கட்டை. நீ பேசாம இருமா. ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசம் ஆக்கிட்டியாடா பாவி. இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது. இப்போதையே நான் அவளை கூட்டிட்டு போறேன், நாளைக்கே நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. அப்பா, என்ன வார்த்தை பேசுறீங்க? விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தைய சொல்லாதீங்கப்பா. பாரிஸ் இல்லைங்கிற உங்க துயரத்துக்காக, மனைவி இல்லைங்கிற துயரத்தை என் கணவருக்கு நான் கொடுக்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவருதான். உலகத்துல எந்த சக்தியுமே எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சீங்க வராதீங்க. போயிடுங்கப்பா, எனக்கு நவகிரகங்களை காணணும்னு ஆசையாயிட்டு இருக்கு. அதுக்கு இப்போ எட்டு மக்கள் தானே உள்ளது, இனியும் ஒண்ணு வேணல்லோ. இனியும் ஒண்ணா?
அது ஒண்ணும் வேண்ட மாமாவோட ஆபரேஷனுக்கு என்னடா அச்சா நீங்க நான் இப்போ வாந்தி எடுக்கின்றது வாந்தியோ டாக்டர் கிட்ட போயோ போய் டாக்டர் പറഞ്ഞது நீ 3 மாசம் கர்ப்பம் ஆயிட்டு இருக்குன நான் எந்து செய்யோ நீ எந்து செய்ய ஈ தேசத்தினை கடவுள் தன்னே காக்கணும் அச்சா என் பிரசவத்துக்கு அம்மா எங்கோட்ட அனுப்பி வைக்கணும் யோ இது என்ன மீசியா இதலயும் ஒரு ஜட போட்டு அதல கொஞ்சம் பூ வெச்சுக்கோ என்னடா பரையின்றது போய் கூட டேய் நான் நாயகன் பேசாத என்ன தெரியுமா வா வா போடு போய் நீ வா ஓ முதலாரி வரணும் வரணும் டா எவனா இருக்கின்றது இதோ முதலாரி வந்துட்டேன் குட்டி போடு போடு இருக்கணும் இருக்கணும் நீங்க இருக்கணும் அவர்தான் இருக்கணும் நான் நிக்கணும் என்னடானோ எங்க அச்சன் போயோ அச்சன் போய் முதலாரி வந்து முதலாளியானோ என்ன இவட வந்து நீங்க விழிச்சு விட்டுருந்தா ஞா அவட வந்திருக்குமல்லோ பாப்பே நை சாப்பிட்டோ சாப்பிடலீங்க சக்கரநாயகம் என்னடானோ இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைற விஷயமா தெரியல அதல என்ன விஷயம் சக்கரநாயகம் இது முன்னாடி உங்களுக்கு ஏன் மறைஞ்சிட்டு இல்ல எங்களுக்கே தெரியாதே நெய்ய நீட்ன உடனே தான் விஷயமே விளக்கமா புரியுது விடட்டே நான் காரியத்தை முடிக்கும் சங்கர்நாயகம் இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கறேன் கவலைப்பட வேண்டாம் முதலாளி நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு வர நீங்க வரணும் நான் ஒரு வள்ளிய பூஜான வெச்சு ஒரு கயிறு வந்திருச்சு தரும் அதை நீங்க மகள் இடுப்புல கட்டினார் 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 இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்க சொல்லுதோ அது நடக்கும் பட்சே ஆ கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அன்னிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும் ஜாக்கிரதை சரி நாய் நாளை காலையில 10 மணிக்கு வரேன் முதலாளி இருட்டு பூஜை பூஜைக்கு வரட்ட 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 போய்க்கோ நான் உன நோக்கணும் அஞ்சு பூதங்கள் கந்தர்வன் கரிகுட்டி ஜாபுண்டி பட்சி பீடா யட்சிமாதா முதலாயவே யட்சிமூடாத மாற்றுந்ததானே ஓம் நமச்சிவாய மகாதேவ கோங்காளி மகாங்காளி பஞ்சாபூர குருகுருசே வெள்ளவா வெள்ளப்போ நோக்கன மாசாதே உலகாளும் தேவியே பாபத்தகளே மலையாள பகவதி அம்மே நினைப்போற்றி வாழும் கூட்டம் தடராக நெஞ்சத்தில் நடுவண்ண மந்திரம் வந்தண்ண மந்திரம் ஓம் என்றும் ரீம் என்றும் என்னை சொல்லி ரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி அத்தவையே பகவதி வந்தேண்டா உன்னாருள் தன்னை தந்தேண்டா உனக்கு தெரியும் ஆனா உன்னால முடியல நீ ஒரு வியாதியஸ்த ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மறக்கட்ட மறக்கட்ட ஒண்ணுமா உன்னை பார்த்துட்டு போலாம் வந்தேன் தரலா சீக்கிரம் வாயே ஆ வந்துட்டேங்க இந்தாமா இதே உன் புருஷன் கண்ணில் படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க வேற எந்த ஆம்பளை கண்ணையும் பட்டுறக்கூடாது எதிர்ச்சி தேவையில்லா அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க எல்லாம் நல்லதே நடக்கும் நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா ஆ வந்துட்டீங்க நீ போமா நான் பறப்புறேன் மறக்காம இத கட்டிக்க என்னங்க இவ்வளவு அவசரம் சரதா வாயே சரதா 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 சரதா
சொர்க்கம் இனி உன் அழகே, சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில் ஏறி தூங்காது நெஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில் ஏறி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய், இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில் நீறி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய், இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போதை கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன், கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன். முன்னூறு முத்தங்கள் போதாது, என் ஆசையின்றோடு தீராது. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில் நீங்கி தூங்காது நெஞ்சம். கட்டுக்குழல் தொட்டு கலை மொட்டுக்களிலாடும் கன்னி சிறுவண்ண கனி நெஞ்சில் விளையாடும் பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே தேன் கிண்ணம் உண்டு. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில் நீ இன்றி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம் நீ தருவாய், இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே, வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே, மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே. லட்சுமி, லட்சுமி,
இங்க வந்தீங்க. உங்களை மனுஷன்னு நினைச்சிருந்தேன், மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன். இல்ல இல்லவே இல்ல. மிருகத்துக்காவது ஈவியா இருக்கும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அதுவும் கிடையாது. கட்ட மனைவிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அவளும் ஒரு பெண்ணுதானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலைக்காரி கிட்ட திருட்டுத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே, உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னமோ உங்களால முடியல, அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன். நீங்க துடிக்கல, பைத்தியக்காரி, நான் தான் துடிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்லை. நீங்க பேசுனது பொய், சிரிச்சது பொய், அணைச்சதெல்லாம் பொய். இனிமே என்கிட்ட பேசாதீங்க, என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் என்னோட அழிஞ்சு போச்சு. லக்ஷ்மி, இனிமே இங்க வேலைக்கு ஆள் தேவையில்லை, நீ வீட்டுக்கு போலாம். உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா? இல்லம்மா. இத வச்சுக்க. எனக்கு பணம் வேண்டாமா. துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. சாரதா, என்ன மாதிரி காலங்காத்தால புறப்பட்டு வந்துட்டேன், என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, சுமத்தா வந்து. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன நடந்தது? ஏமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இனிமே நான் இங்கத்தான் இருக்க போறேன். கோச்சுக்கிட்டாரா சொல்லுமா? என்னத்தை தவிர வேற வழி இல்லை. வழி இல்லாம வாழ்க்கை இல்லை. எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காஃபி கூட குடிக்கல, என்னமா நடந்தது சொல்லுமா? சொல்ல எப்படி சொல்லுதான் தெரியல. எதுவா இருந்தா என்ன, நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி சொல்லுமா? தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது, எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணும் இல்லை, என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறத நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மிய நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம்? ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியது இல்லாத நீ அவகிட்ட பேசறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, போ வெளிய. என்ன கொலை செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். அடிங்க, நல்லா அடிங்க, ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க.
நடந்தத மறந்து என்ன மன்னிச்சு. சாரதா, உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அப்படி சொல்லாதம்மா, நான் செஞ்ச தப்புக்காக உன் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டா. நான் வரமாட்டேன், நீங்க இங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன், நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்து வந்துரு சாரதா, இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொண்டு. அது உங்க பழக்கம், யாசை கொண்டீங்க, அன்ப கொண்டீங்க, கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. It's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனு தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க, நான் வெளியில இருக்கேன். Please. நீ படிச்சவன், வக்கீல் கிட்டயும் டாக்டர் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர், அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்ல தான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்ல தான் தூங்குறோம், அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானது இல்ல. கூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது, ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டு எழுந்திருச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா அவங்ககிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ சி, அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ சி, தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ சி, அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அத ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர், என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ என்னமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததில்ல. ஐ சி. டாக்டர் உங்களை கூப்பிடுறார். இதுதான் இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன், ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நாங்க வரோம். நல்லது, வாங்க. டாக்டர் சார், இவர் தான் மிஸ்டர் இளங்கோ. ஓ, வாங்க வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். கவிஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களை பார்க்க நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மிஸ்டர் இளங்கோ,
நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு யோஜனை பண்ணாம டக்குன்னு பதில் சொல்லணும், முடியுமா? கேளுங்க சார். நீங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பினது எது, வெறுத்தது எது? வெறுத்தது எங்க அம்மாவுடைய மரணத்தை, விரும்பினது எங்க அம்மாவை. சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல? அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான், ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல. ஐ சி. மிஸ்டர் இளங்கோ, நான் உங்களுடைய வெளி மனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்புறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எனக்குன்னு ஆட்சேபணம் இல்லை சார். தேங்க்யூ வெரி மச். இளங்கோ, you relax all the muscles in your body. The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed. And relax your mind too. There should be no other thought in your mind except what I'll be talking to you. Completely relax. Except your heartbeat and the breathing. There should be no other movement in your body. Keep on looking at this spot. In a few minutes' time from now, precisely in 5 minutes' time from now, your subconscious mind will be completely under my conscious mind. You can feel that your body is losing weight. It is losing. And gradually, your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In 1 minute's time from now, you will be able to recall your past life, life of your youth, life of your childhood. இப்போ உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? இல்லை, எங்க அம்மா சாகலை, அவங்க உயிரோட இருக்காங்க. அதுதான் சாரதா. சாரதா தான் எங்க அம்மா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. நல்ல
வெறும் மனோவியாதிதான். இந்த வியாதிக்கு பேரு எடிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல வர்றது தப்பு. எது இதை பத்தி சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி டாக்டர். இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி, உள் மனசுல நீ அவருடைய தாய். சாரதா, விஷயம் என்னன்னா, இளங்கோவுடைய அம்மா
உன்னை போலவே இருக்கும். உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே, வெளி மனசு உள் மனசு. வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது, உள் மனசு வெளி மனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அவர் தூங்கும்போது தாயோட தூங்கி பழக்கம். மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயா நினைக்கிறாரு. அதனால அவரை குணப்படுத்துறது உன் கையில தான்மா இருக்கு. நீ ரெண்டு விதத்தில் செயல்பட வேண்டும். ஒன்று, தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும். ரெண்டு, காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது. பச்சையா சொன்னா நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும். அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா, அதுல ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. வெளிய ஜாலியா சுத்திட்டு வரலாம். இன்னும் பேசிட்டு இருக்கீங்க.
பிறக்க தழவுங்கள் வருமுறை கனல் பறக்க நெற்றி தடவுங்கள் அதில் ஒரு சுகம் பிறக்க பேசுங்கள் ஆயிரம் மொழி பிறக்க இந்த பெண்ணுக்கு என்றென்றும் நினைவிருக்க கண்ணா பயப்பட தேவையில்லை. ஐ எம் சென்டிங் எ டாக்டர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறத உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, நீங்க நல்லா வாழணுங்கிறத உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறத உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். நீங்க நல்லா வாழணுங்கிறத உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவாரு. நான் வரேன். Thank you.
சாரதா சாரதா இன்னுமா நீ ரெடி ஆகல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா மொழியல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ எல்லாம் மாமா பாத்துக்குவாரு வா எங்க கூப்பிடுங்க ஆயே இத்தனை சிக்கு